வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது கதம்ப கூட்டு. கேரட், பீன்ஸ், கோஸ் எல்லாம் போட்டு கூட்டு. ஏற்கனவே பருப்பு போட்டு நான் தோரம்பருப்பு தான் போடுறேன். இன்றைக்கி தோரம்பருப்பு, பச்சை மிளகாய், ரெண்டு பல்லு பூண்டு, மஞ்சப்பொடி, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தண்ணி கொதி வருது. காய் போட்டுக்கிறேன். கேரட்டு, பீன்ஸு, கோஸு. இந்த கதம்ப கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கிறேன். தக்காளி கொஞ்சம் போட்டுக்கிறேன். கலக்கிக்கலாம். பாருங்க, தோரம்பருப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம், பூண்டு மூணு பல்லு, வெங்காயம், தக்காளி, காய்கறி, பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். காய் வெந்ததும் நம்ம தாளிச்சு கொட்டி தேங்காய் ஊற்றிக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன் நான். இதையும் கலக்கி விட்டுக்கோங்க. இந்த கூட்டு நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், இதில் வந்து தோரம்பருப்பு போட்டேன், மஞ்சத்தூள், பெருங்காயம், மூணு பல்லு பூண்டு, மூணு பச்சை மிளகாய் உடச்சி போட்டுட்டேன், காய்கறி போட்டேன், வெங்காயம், தக்காளி, ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டுக்கிட்டேன், சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு மூடி வச்சுட்டு வெயிட் வந்ததும் அதுக்கப்புறம் தாளிச்சு கொட்டி தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ மூடிட போகிறேன் நான். அதாவது ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், அந்த எண்ணெய் வந்து பொங்கி வராத இருக்க எண்ணெய் விட்டுருக்கேன். மூடிடுறேன், வெயிட் போட்டுடுறேன். இது வந்து நான் ஹைலியே வந்து 5-6 சவுண்டு வர வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். 6-7 சவுண்டு வந்ததும் காய், பருப்பெல்லாம் வெந்து வந்துடுச்சு பாருங்கள் நல்லா. இப்போ சால்ட் போட்டுக்கிறேன். எப்பவுமே நான் பருப்புக்கு வந்து சால்ட் போட மாட்டேன். இப்போது சால்ட் போட்டுக்கிறேன். தேவைக்கேற்ப, ருசிக்கேற்ப சால்ட்டு. இது தேங்காயும் உப்பும் போட்ட பிறகு இந்த அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டு நெட்டிடுங்க. இப்போ தாளித்து கொட்டிடலாம். அதுக்கு தாளிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, உளுந்த பருப்பு, ஒரு 3 காஞ்ச மிளகாய். கருவே தாளிச்சு கொட்டிட்டு கருவேப்பிலை போட்டுட்டேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. சாதத்துலேயும் போட்டு நெய் விட்டு சாப்பிட்லாம், இல்லை தனியாகவும் ஒரு வத்தக் குழம்போ மிளகு குழம்போ வச்சுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை செய்து பாருங்கள். நான் வந்து இதை வேறு டிஷ்ஷில் போட்டு காமிக்கிறேன். வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வெண்டைக்காய் பொரியல். வெண்டைக்காய் பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றி ஏற்கனவே காய வச்சுட்டேன். கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிக்கிறேன். வெங்காயம் போட்டுக்கிறேன்.
வதங்கட்டும் நசுக்கி வச்ச ஒரு மூணு பல்லு பூண்டு போட்டுக்கிறேன் வெங்காயம் வதங்கிட்டு தக்காளி மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் உப்பு தேவைக்கேற்ப ருசிக்கேற்ப யார் யார் எவ்வளோ வேணுன்றீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க வெண்டைக்காய் இது கழுவி அரிஞ்சு வச்சுருக்கு இது போட்டுக்கிறேன் வச்சுட்டேன் வதக்கும்போது ரொம்ப இதாகுது இப்போ வெண்டைக்காய் வதங்கிடுச்சு லேசாக தண்ணி தெளித்து மூடி வச்சிடலாம் வெண்டைக்காய் வெந்ததும் ஒரு அது 7 மினிட்ஸில் வெந்து கொஞ்சம் மீடியம் ஹையில் வைக்கிறேன் வெண்டைக்காய் ஒரு 7 மினிட்ஸில் வெந்துடும் அதோடு நம்ம வேறு டிஷ்ஷில் மாற்றி வச்சுக்கலாம் வெண்டைக்காய் பொரியல் நல்லா வந்துச்சு வந்து வேறு டிஷ்ஷில் மாற்றிக்க வேண்டியது தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இது ஒன்றையும் சொல்ல மறந்துட்டேன் அரிசி எல்லாம் தாளித்த பிறகு கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் போட்டிங்கன்னா இது வந்து க்ரீனாகவே இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வேறு டிஷ்ஷில் மாற்றிக்கிறேன் வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இப்படி ஒரு முறை செய்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க